உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மோல்டன் லாவா கேக். இந்த மோல்டன் லாவா கேக்கை நான் எப்படி செஞ்சேன்றத வாங்க வீடியோக்குள் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேக்கோட டெக்ஸ்சர் பார்த்துடலாம். இந்த பாருங்க, உள்ள மோல்டன் லாவா செம்மையா இருக்கு, சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிருக்கு. இந்த பாருங்க, இது அப்படியே டாமினோ ஸ்டைல இருக்கும், டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் டாமினோ ஸ்டைல. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், செம்மையாக இருக்குது பார்ப்போம். வாவ், செம்மையாக இருக்குது, யம்மி. மோல்டன் லாவா கேக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் இதே மாதிரி ஓரியோ வச்சு செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த பவுலில் இப்போ நம்ம மைதா ஆட் பண்ணிடலாம். பவுடர் சுகர், கொக்கோ பவுடர், ஆயில், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ எல்லாம் ஒரு ஹாஃப் கப் பாலை நம்ம கிராஜுவலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக் பேட்டர் வந்து திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும். நம்ம நார்மலாக செய்கிற கேக் பேட்டர் மாதிரி இருக்கக்கூடாது, மீடியமாக தான் இருக்கக்கூடாது, தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் அதை கேட்ட மாதிரி நம்ம பால் ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை, நம்ம வன்னிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நம்மளோட கன்சிஸ்டன்சி. நான் இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன், நீங்கள் கிண்ணம் கூட எடுத்துக்கலாம். இப்போ இல்லை, ஆயில் க்ரீஸ் பண்ணிடலாம். ஆயில் க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் இந்த பேட்டரை ஹாஃபாக ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ நான் மெல்ட் பண்ணியிருக்க டார்க் சாக்லேட் எடுத்து உள்ளே வைக்கிறேன். நீங்கள் டார்க் சாக்லேட் இல்லைனா டெய்ரி மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணி வைங்க, இல்லைனா வந்து நம்ம அப்படியே ஒரு க்யூபாகவே வச்சோன்னா வந்து மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம மெல்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ மேலே இந்த மாதிரி தின் லேயராக இன்னும் கொஞ்சம் பேட்டர் எடுத்து மேலே ஊற்றிடலாம், எல்லாத்துக்கும் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணிடலாம். நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன், எப்பவும் போல தான். இப்போ எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அதே மாதிரி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இதை பாருங்கள் நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அன்மோல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், கட் பண்ணி பார்ப்போம். வா, உள்ளே பாருங்கள், மோல்டன் லாவா செம்மையாக இருக்குது. உள்ளே இருட்டாக இருந்ததுனால சரியாக தெரில, வெளில பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட மோல்டன் லாவா. இந்த மோல்டன் லாவா கேக்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. பாய்.